ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம சேனல்ல நெய்சோர் எப்படி ஆக்குறதுன்னு பார்க்க போறோம். நெய்சோர் ஆக்குறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரிசி. அரிசி வந்து நான் இந்த டம்ளர்ல 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றணும். நம்ம தண்ணியாகவும் ஊற்றிக்கலாம், தேங்காய் பாலாகவும் ஊற்றிக்கலாம். அதுக்காக வேண்டி நான் வந்து தேங்காய் பாலில் தலைப்பால் எடுத்து வச்சுருக்கேன். இது 2வது பாலும் 3வது பாலையும் நான் ஒன்றா சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, நெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி புதினா, கொத்தமல்லி இது புதினா, ஏலக்காய், பட்டை, அப்புறம் வந்து பிரியாணி இலை, வெங்காயம் வந்து பொடியாக நீளமாக நறுக்குனது, பச்சை மிளகாய், இது எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். நம்ம சட்டி அடுப்பில் வச்சதும் சட்டி சூடாயிடும். அதுக்கப்புறம் நெய் ஊற்றணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை மூணையும் போட்டுடலாம். அப்புறம் நறுக்கி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போடலாம். வெங்காயத்தை வதக்குங்க. வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கணும். நம்ம அதுக்குள்ளேயே அரிசியை ஊற வச்சிடலாம். அரிசியை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருக்கணும். வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதும் நீங்கள் அடுப்ப சிம்மில் வைங்க, ஏன்னா ஃபுல்லில் இருந்தால் கீழே அடி பிடிச்சிடும். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கணும். இதை நம்ம தாளிக்கும் போதே இதில் வந்து காஞ்ச திராட்சை, அப்புறம் வந்து முந்திரி, இது எல்லாமே போட்டுக்கலாம். அது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டவங்க போடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புதினாவையும் கொத்தமல்லியையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாயை அப்படி உடைச்சி விட்டு போடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியை மீதி வச்சுடுங்க. லாஸ்ட்டாக நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு இது தேவைப்படும். நம்ம இந்த டம்ளரில் தான் அரிசி அளந்தோம். 3 டம்ளர் அரிசி போட்டோம். இப்போ வந்து 6 டம்ளர் இதுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் பால் தண்ணியை தான் நம்ம அளந்து 6 டம்ளர் ஊற்ற போகிறோம். வாங்க ஊற்றலாம். 1, 2, 3, 4, 5, 6 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். நம்ம ஃபுல்லில் வச்சிடலாம். ஃபுல்லில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை கலைஞ்சிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம கலைஞ்சி வச்ச அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு இதில் கொஞ்சமாக அப்படி இறக்கிடலாம் எல்லாத்தையும். அரிசியை கொட்டினதுக்கப்புறம் லைட்டாக அதை பிரட்டி விடணும். பிரட்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கணும். ஃபுல்லில் வச்சுடுங்க.